கைஸ் உங்க எல்லாருக்குமே இவரை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் முடிஞ்சோடனே ஸ்டோக்ஸுக்கு அடுத்தபடியா இவர் ஆடுறதை பார்க்கணும் சிஎஸ்கேல அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இவரும் இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. இவருக்கு பதில் தான் சிசாண்டா மகாலாவை எடுத்துட்டு வந்தோம். அப்ப அடுத்த சீசனுக்கு இவர் இருப்பாரா, இவரை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுவாங்களா, ரீடெயின் பண்ணுவாங்களா, இல்ல சிசாண்டா மகாலாவை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் நம்ம ஸ்டோக்ஸ் வந்து இப்ப கேப்டன்சில ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணிருக்காரு, கொஞ்சம் ஃபன்னியான ரெக்கார்ட் தான். சோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூரியோட குரலை கூட லைக் கொடுங்க, சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்மளோட பென் ஸ்டோக்ஸுக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே பென் ஸ்டோக்ஸ். ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷம் கேம் டைம் வந்து கிடைக்கணும், மேட்சஸ் ஜெயிச்சு தரணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டோக்ஸ் அப்படி என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கிலாந்து வர்சஸ் அயர்லாண்ட் மேட்ச் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு உங்களுக்குமே தெரியும். அதில் இங்கிலாந்து வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்லாம் ஸ்டோக்ஸ் வந்து அந்த ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன ரெக்கார்ட்னா, ஒரு கேப்டன் வந்து பவுலிங் போடாமல், பேட்டிங் ஆடாமல், விக்கெட் கீப்பிங் பண்ணாமல் ஒரு டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி இப்போ ரெக்கார்டை வந்து எழுதியிருக்காங்க. எஸ் இது ஒரு ஃபன்னியான ரெக்கார்டு தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஸ்டோக்ஸோட பர்த்டே விஷயத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கைல் ஜேமிசனை பற்றி பார்த்தோம்னா, நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுக்கும் போதே அவர் வந்து ஒரு இன்ஜுரியில் தான் இருந்தார். இல்லை ஐபிஎல்குள்ளே சரியாயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தாங்க. பட் சரி ஆனார், அகெயின் ஒரு மேட்சில் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் அவரை வந்து நம்ம ஒரு கோடியிலே வந்து எடுக்க முடிஞ்சிச்சு, வேறு எந்த டீமுமே பிட் பண்ணலை. இப்போ கைல் ஜேமிசன் ரூல்ட் அவுட் ஆனனால நம்ம சிசாண்டா மகாலை வந்து எடுத்திருக்கோம். ஆனால் இன்னுமே நம்மக்கிட்ட இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, கைல் ஜேமிசனை இன்னும் அதே அந்த ஒரு கோடிக்கே நம்ம வந்து திருப்பியும் எடுத்துக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கோடிக்கு வந்து கைல் ஜேமிசன் ஒர்த்தா இருப்பாரு. ஆனா எப்படி சிஎஸ்கே கொண்டு வர போறாங்க, ஆல்ரெடி 8 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஃபுல்லா இருக்கு. ஒன்னே சிசாண்டா மகாலாவை ரிலீஸ் பண்ணிட்டு தான் கைல் ஜேமிசன் வந்து எடுத்துட்டு வர முடியும். இல்ல ரெண்டு பேரும் வேணும்னா இன்னும் ஒரு ஃபாரின் பிளேயர் யாராவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ணணும், லைக் ட்வெயின் பிரிட்டோரியஸ் அந்த மாதிரி. பட் இங்கேருந்து பார்த்தா கைல் ஜேமிசனை வந்து ரீடெயின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதா பெரிய கேள்வி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க கைல் ஜேமிசனுக்காண்டி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில். இல்லை ஜேமிசனே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதையும் சொல்லுங்கள். அதுக்கு அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்டாக இருக்கணும், அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ குரலை கூட லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.